ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் டிசைன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளோட பிசி ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பிசி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்டு, ஸோ காசு கொடுத்து தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்களோட லோகோஸ் ஏதோ ஒன்று வந்து நம்ம ஸ்க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதுவும் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எம்எஸ் டிசைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பவர் பாயிண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பிளான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இந்த நம்மளோட பிசி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது டெமோ காமிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்க ஸ்க்ரீனில் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியிருக்கலாம். இந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காமல் அவசியம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வெறும் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்சர்ட் ஆப் போய்க்கோங்க. இன்சர்ட் ஆப் போயிட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் எவ்வளோ சைஸ், அதாவது எவ்வளோ ஏரியாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஏரியாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாஸ் தவிர மற்ற ஏரியாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ ஏரியா ட்ரா பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரெக்கார்ட் பாயிண்ட், அதாவது ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகும்போது இந்த ரெக்கார்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகிடும். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் க்யூ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதா, விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் க்யூ இந்த கீயை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து விண்டோஸ் நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீனில் வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்மட் டேபில் போய்ட்டு நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். அது போக வந்து ஒரு போஸ்டர் ஃப்ரேம் வந்து இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்கள் சில வீடியோ சில வீடியோஸில் வந்து அவங்க லோகோஸ் வந்து இங்கே எங்கேயாவது வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுத்து அதில் லோகோஸ் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது போக வந்து வீடியோ ஷேப்பு, அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட இது வீடியோ ஸ்டைல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டைல் பண்ணலாம் பண்ணிக்கலாம். வீடியோ எஃபெக்ட், 3D எஃபெக்ட்ஸ், நிறைய எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது போக ப்ளேபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட வால்யூம் செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வால்யூமில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கேயே வந்து நம்ம ட்ரிம் கூட பண்ணலாம் வீடியோ. ஸோ எந்த லெவல்லேருந்து எவ்வளோ இடத்துலேருந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெறும் எம்எஸ் பவர் பாயிண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸுமே டவுன்லோட் பண்ணி காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணி இல்லை அவங்க லோகோஸோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டாம். நம்ம வந்து சொந்தமாக நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பவர் பாயிண்டில் இதை பண்ணலாம். ஃபைலில் இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபைலில் போங்க. ஃபைலில் போயிட்டு வந்து சேவர்ஸ் கொடுத்துக்கோங்க. சேவர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. எந்த லொக்கேஷன் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படி லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் வந்துடும். ஸோ இந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே சேவர்ஸ் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்கும். அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், MPEG 4 வீடியோ அப்படி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி வீடியோ க்ரியேட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் க்ரியேட் ஆகுதுன்னு அப்படின்னு கீழே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இங்கே ஸ்டேட்டஸ் பவரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட சேனல் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம எம்எஸ் டிசைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you friends, thank you for watching.